இப்ப எங்க போனா என்னானா? அருமாத்தா. எங்கயா போன? உம்பி போய் போனா போகட்டும், பிச்சை உசிறுதானே. இது ஆக்சன் மேடம். வந்துட்டேன். இதோ வந்துச்சு சாமி. அடுத்த டங்குவார் கிழிஞ்சிடும் ப்ரா. ஹலோ கைஸ், உங்கள் அருள்மொழி ஃபேமிலி. நான் பாசமாக இருந்து பைத்தியக்காரனாக ஆயி போயிட்டேன். ஆயி போயிட்டேன். இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. எவன் வந்தாலும் உங்க அம்மால தூக்கி உங்க அம்மால வீலிங் அடி. இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுற. அந்த அதுல உங்க இடுப்ப டக்குன்னு ஒரு ஆட்ட ஹாய் வணக்கம். யாராவது எப்சைட் வண்டி வச்சிருக்கீங்களா? எப்சைட் வண்டி. ஒரே ஒரு நாள் ஊட்டி வரைக்கும் போனோம். அப்பவா வந்து பைக்ல உட்காரு. வண்டியிலே போனோம். பெட்ரோல் எல்லாம் நான் ஊத்திக்கிறேன், சாப்பாடு நான் பாத்துக்கிறேன், தங்குற இடமும் என்ன ஒருத்த போடுறதுன்னா அதுக்கு இனிமே பிறந்ததாண்டா வரணும். உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. என்ன வந்தால் என்ன? ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுங்க? எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். அண்ணா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா? இங்க வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா? அமைதியா பைத்தியர். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ராஜி காதா மாமா. நான் கூதி பைத்தகர கூதி. உத்தர மட்டும் தான் இருக்கு எடுத்து தொலைகிற. விஜய் நீ காதலிச்சது பெருசு இல்ல. நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள போய் விஜய் என்ன நம்ப வச்சிருக்காங்க. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏய் ஊரா விட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அங்க? பொட்டு வச்சா எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா? காலியோட நானும் வருவேன். அவனை கவனிச்சியா? கொஞ்ச நாள் ஆள் மாறிட்டே வரான். என்ன பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. உங்களுக்கு பாடகன் பண்ணல சாமி. பெருமை இருக்கு, பெருமை தள்ளிட்டு இருங்க. சொல்றேன் சொல்றேன் இருங்க சொல்றேன். காபி தண்ணி வேணுமா? பூஸ்ட் வா, நம்ம ஊரு பூஸ்ட் தரேன். கொட்டவிங்க போயில துண்டு தான் வெட்டிடுவேன். பொண்ணுக்குள்ள என்ன வச்சான்? நான் வெறும் வயிற்றோட சொல்றேன். நிலாவில் போய் இடம் பார்த்து அங்கேயே சென்று வாங்கிக்கிட்டு போறேன். தமிழ்நாடு வேணா இந்தியாவுக்கு வேணா, என் மேலேயே அங்கே ஒரு கிளவி இருக்கா, அங்கேயே போய் நான் தங்கிக்கிறேன். நல்ல செவப்பா அழகாத்தான் இருக்க, பொம்பளையா பிறந்திருக்கலாம்ல. சோறு திங்கிறியா? உனதான் சோறு திங்கிறியா? இல்ல பிய திங்கிறியா? சின்ன வயசுல இருந்து என்ன பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களாடா. இளம் வயசுல எல்லாரும் கிட்டல் பண்ற மாதிரி தான் நானும் பண்ணேன்.
ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த ஊரே என்ன தப்பா பேசி இந்த ஊர்ல எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்காம பண்ணிக்கலாம். காம பிசாஸ்களா, காம பிசாஸ்களா. என் பேர் ஆனந்தி. என் பேர் கோமதி. என் பேர் வசந்தி. போர்த்தா என்ன போனவன இன்னும் காணா, அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊர பக்கம் எதுவும் போயிட்டானா? Many hours later. எந்த சட்டை போட என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதாவது டம்மி துப்பாக்கி, அதாவது துப்பாக்கி டம்மி துப்பாக்கி அப்படின்றது கடைசியில போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் போலீஸுக்கே தெரியாதாம். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பாக்குறப்ப தெரிஞ்சு அது ஒரு பொம்மை துப்பாக்கி அப்படின்றது. வருது பசங்க தாடி வச்சிருந்தாலே ஒரு தனி கெத்துதான். அதுலயும் அந்த மீசைய முறுக்கி விட்டா தக்காளி சூர போத மூக்கு கிளன் முடிய முளைக்கல அதுக்குள்ள கிளப்பிக்கிட்டாள். இது கிளப்பிக்கிட்டு நீங்க என்ன டம்மி பேசுடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் டம்மி பேசு கிடையாதுடா. நோவு வந்த சிறச்ச கோழி மாதிரி இருக்கான். நாலு எலும்பு காய்க்கல சத அவன் குண்டி கையளவு கூட இல்ல. பத்து பேருக்கு சங்க கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? இல்ல காய அடிச்சு விட்டுருவோம்ல. என்ன பயங்கர ஆவாசா இது யாரு? 1K சூர தெரியாத எனக்கு ஒரு மைல் தெரியாது. நம்ம ஆளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? கட்டிங்க அம்மா அடப்பத்திருச்சு. பேர 12 நம்பர்ல வை. இதனிடையே தென்மேற்கு அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள தேஜ் தீவிர புயல் மிக தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களை இங்க பாருங்க, ஓட்டு கேட்க வரேன்னு சொன்னாங்க. நானும் காலையில இருந்து ஓட்டை கையிலேயே வச்சு நிக்கிறேன். ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இந்த எலெக்ஷன்காரங்க எப்பதான் வந்து ஓட்டை வாங்க போறாங்கன்னு தெரியல. கை வர வலிக்குது. என்னுடைய பொண்ணு நான் ரெடி மாப்ள, நீங்க ரெடியா? ஏய் என்னாச்சு உனக்கு இப்படி வந்து நிக்கிற? ட்ரெண்ட் ஆகிறதுக்குதான்
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது கூட்டத்தில் காளை மாடுகள் புகுந்ததால் பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள்.